வெறும் காயம் நீங்க அவங்கள ஆணா விழிக்கிறப்ப வர காயம் தான் உங்க முன்னாடி பொண்ணுன்னு நிரூபிக்கிறக்க எவ்வளவுதான் வழிய வசதி அது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது அப்ப வேறவா தான் நிப்பாங்க அதனால தான் நீங்க எந்த திருநங்கைகள் கிட்டையும் முடியும் பழைய பேர் என்ன அப்படின்ட்டு முதல் அஞ்சு நிமிஷம் பாக்குறப்போ ஆடியன்ஸ் வந்து ஓகே இவங்களுக்கு ஏதோ புத்தி இருக்குது எங்களுக்கு எல்லாம் ஏதோ ஆர்ட் தெரியும் சினிமா தெரியும் டாக்குமெண்ட்ரி பில் மேக்கர்னா அவ்வளவு குறைச்சு மதிப்பெற ஒரு பார்வை இருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல படம் முடியல அதுக்கப்புறம் தான் படம் தொடர்ந்துச்சு நீங்க திரை ஆர்டிஸ்ட் கிடையாது எங்களோட ஆர்டிஸ்ட் யாருமே லைஃபே வேற இப்போ திருநங்கைகளுக்காக ஆதரவாக பேசுகிறேன் யாருமே தான் வீட்டுக்குள்ள ஒன்று நடக்கிறப்ப அதால எக்ஸெப்ட் பண்ண முடியாமல் தோற்று போய் நிற்கிறேன் முதையூரில் ஆம்பளை பொம்பளை அவங்கெல்லாம் வயதானவங்களை போய் பார்த்துருக்கேன் ஒரு திருநங்கை எங்கேயா முதியூரில் பார்த்துருக்கீங்களா ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து பொழுதுபோக்குக்காக அப்படிங்கிற விஷயத்தை கடந்து சமுதாயத்தை பழுது பார்ப்பதாகவும் அந்த திரைப்படங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையுமே ஒவ்வொரு சோசியல் காசு எடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன எப்படி எல்லாம் மாறணுங்கிற மாதிரியான திரைப்படங்களையும் ஆவண படங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இயக்குனர் திவ்ய பாரதி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சிறப்பா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் நீங்க எடுத்த படங்கள் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எங்களுடைய நேயர்களுக்கு திவ்ய பாரதி அப்படின்னு சொல்லி சொன்னா யார் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துடலாமா ஆஹ் நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்ல இருந்து வளர்ந்து வந்தாலும் காலத்திலேயே எனக்கு ஒரு இடதுசாரி கட்சியோட தொடர்பு கிடைச்சதுனால வாசிப்பெரும்பரிச்சயம் ஆயிடுச்சு அதனால சில விஷயங்கள் சுலபம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் டாக்டர் அம்பேத்கரா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் காரோல் மார்க்ஸா இருக்கட்டும் வேறான்னு சொல்லிட்டு மண்டையில போட்டு அப்பயே வளர ஆரம்பிச்சாச்சு எய்த் நைன்த்ல இருந்தே அது அப்படிதான் லைஃப் போச்சு அப்போ வந்து உலக சினிமாக்கள் ஆவணப்படங்கள் பார்க்குறதும் பழக்கம் ஆயிடுச்சு அங்கே ஒரு பண்பாட்டு கழகத்தை தான் நான் உறுப்பினராக இருந்தேன் அதனால காலத்துலேருந்தே அது இயல்பாயிடுனது ஸோ மாற்று சினிமா மீது ஒரு கடுமையான காதலோட தமிழ் சினிமாவில் மாற்று சினிமா தெளிவாகவே நான் குறிப்பிட்ணும் நினைக்கிறேன் மாற்று சினிமா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு தான் நான் என்னோட டுவெல்த்தை முடிச்சுட்டு வந்தேன் விசுவல் கம்யூனிகேஷன் வழக்கம் போல் ஜாயின் பண்ணுவாங்களா அதே மாதிரி விசுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணேன் ஆனால் நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக வந்தனால என்னால் அந்த கல்லூரியில் நடந்த போராட்டத்தில் தலையிடுறப்போ கல்லூரியை விட்டு வெளியேற்றப்படுற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு நான் கல்லூரியை விட்டு வெளியே நான் விஸ்கம் நியூ பர்சன் அப்புறம் நான் அரசியல் வேலை பார்த்தனால லா காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லா காலேஜில் போய் அஞ்சு வருஷம் லா காலேஜ் படிச்சு அட்வொகேட் ஆனால் ஆனால் சினிமா கனவு தானே சினிமா மாற்று சினிமா கனவோட இருந்தாலும் அதுக்கு அந்த ஆறு ஏழு வருட காலமும் கட்சி பணிகள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முழுநேர நேர பணியாளராக கிராமப்புற பெண்கள் மதியில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மதியில் வேலை பார்க்கறது தான் என்னுடைய கட்சி வேலையை அந்த ஏழு ஆண்டு காலமும் இருந்தது அதனுடைய தொடர்ச்சி தான் அப்புறம் அந்த சினிமா கனவு தூங்கிக்கிட்டே இருக்கும்ல அப்படிங்கிறப்ப கக்கூஸ் அப்படிங்கிற படம் துவங்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மதுரையில் ரெண்டு துப்புரவு பணியாளர்கள் செப்டி டேங்கில் விசவாய் தாக்கி இறந்து போனாங்க அந்த இதில் நேரடியாக இன்வால்வ் பண்ண வேண்டிய தேவை எனக்கு வந்தது அந்த வழியும் கோபமும் தாங்கல் எனக்கு அது எப்படியாவது எனக்கு உண்டான வழியே நான் ஆடியன்ஸ்க்கு இங்கே இருக்கிற சமூகத்துக்கு கடத்த நினைச்சு இப்போ என்ன பண்றது ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் மாநாடு இது நடத்தி என்ன பண்ணிட முடியும் ஒரு புத்தகம் எழுதி யாரு வாச்சிடுவா அப்போ அந்த விசுவல் மீடியத்தோட பவர் நம்மளுக்கு தெரியும்னால அது விசுவல் மீடியமாக சமிட் பண்ணணும்னு வச்சுதான் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி கக்கூசை சமிட் பண்ணோம் அது கக்கூஸுக்கு ஏற்படுத்தின அந்த பெரிய விவாதமும் உங்கள் தமிழ்நாடு அறியும் அதுக்கு ஏதாவது எதிர்கொண்ட பிரச்சனையும் தமிழ்நாடு அறியும் அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு என்னுடைய இடதுசாரி கட்சித் தோழர்களும் ஒரு அமைப்பு தோர்களும் உதவியா இருந்தாங்க ஏன்னா நான் படித்த அட்வொகேட் அப்படிங்கிற அந்த படிப்பு எனக்கு பெரிய உதவியா இருந்துச்சு அதுலேருந்து பகுதி பகுதியாக மீண்டு வந்தோம் ஆனால் நம்ம அடங்க மாட்டோம்ல சமூகத்துக்காக நேர்ந்து விடப்பட்டவங்க அதை தவிர வேற எதுவும் தெரியாது என் லைஃப்ல நான் அந்த பதினெட்டு வயசு திவ்யாக்குரிய சந்தோஷத்தை அனுபவிச்சது இல்லை இருபது வயசு திவ்யாக்குரிய அந்த 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 ஒரு டீனேஜ் திவ்யாவாக என்ன பண்ணணுமோ அதை நான் எதுவுமே பண்ணதில்லை எனக்கு அது தேவையும் படலை எனக்கு இந்த மக்களுக்காக ரோட்ல இறங்கி கோஷம் போடுறதும் போராடுறதும் அரஸ்ட் ஆகுறதும் பெரும் கொண்டாட்டம் ஆகுச்சு என் வாழ்க்கை அது அப்படியே ரொம்ப திருப்தியாக நிறையவே நான் செஞ்சுட்டு இருந்தேன் கக்கூஸ் வழக்கு நிலுவையில் இருந்த அதே நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் ஓக்கி புயல்ட்டு ஒரு புயல் தாக்கி நூற்றுக்கணக்கான மீனவர்களை அரசு காவு வாங்கிச்சு நான் சொல்வேன் இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் காவு வாங்கிச்சு அதுக்கு எதிராக ஒரு படத்தை பண்ணணும் திட்டமெல்லாம் கிடையாது கக்கூஸ் முடிச்சு என்ன பண்ணுறீங்க என்று வந்து கேட்பாங்க நான் ஏன்னா தமிழ் சினிமா ரூம் போட்டு யோசிக்கிறதுக்கு ஏன்னா ஏதாவது தொந்தரவு பண்ணால் நான் வந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் ஸோ அப்படி ஒருத்தர் வல்ல வந்து அப்படி தான் திட்டமிடாமல் அதை வடி தாங்க முடியாமல் அந்த மக்கள் பின்னாடி பெண்களுக்கு பின்னாடி ஓடு போய் ஒருத்தர் வல்ல ஒருத்தர் வல்ல படத்துக்கும் இந்த அரசுகள் அவ்வளோ பெரிய வழக்குகளை தொடங்க கொடுத்தாங்க ஸோ அந்த வழக்குகள்லாம் முடிக்கிறக்கு நாலாண்டு காலம் ஆச்சு இப்போது அந்த படங்களுக்கு எதிராகவும் என்னுடைய பழைய செயல்பாடுகளுக்கு எதிராகவும் எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை திருநங்கைகள் குறித்தான படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப துவக்கத்துலேருந்தே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் லிவிங் ஸ்மெல் வித்யான்ட்டு இங்கே முதல் முதலாக ஒரு சுயசரிதியை திருநங்கையுடைய சுயசரிதியை எழுதுனு லிவிங்ஸ்மை தோழர் ரெண்டாயிரத்தி எட்டு பள்ளிக்காலங்களை பார்த்து அந்த புத்தகத்தை படிச்ச நாள்லேருந்தே அது குறித்து ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதா டீப் ரிசர்ச் பண்ண முடியும் அப்படியான ஒரு தோது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியிலிருந்து ஒரு டீப் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆச்சு அதோடைய ஜில்லு படமா இன்னைக்கு வந்து நிற்கிது ஜில்லு படத்தை பார்த்தோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத தாண்டி எவ்வளவோ எளிமையான வார்த்தைகள் நம்ம அவங்கள நோக்கி பேசுறோம் ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அடங்கி இருக்கிறவங்க போகக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல வந்து நீங்க ரொம்ப அழகா காமிச்சிருந்தீங்க படத்துல வந்து எல்லாருக்குமே அந்த நேம் கார்டு வர்றது அப்போ வந்து நீங்க விஷுவலா எதையும் காட்டாம ஒரு ஆர்டா அந்த நேம் கார்டுக்கான விஷயங்களை காமிச்சிருந்தீங்க அந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி இருக்க காரணம் அது படத்துல வர ஃப்ரேம் தான் அது எல்லாமே படத்துல வர ஃப்ரேம் தான் வெளியில இருந்து எதுவுமே இருக்கல ஜில்லோட ஃப்ரேம் இல்லை தாரணியோட ஃப்ரேம் அங்கே இருக்கிற கல்ச்சுரல் ஈவெண்டோட ஃப்ரேம் எதுவுமே படத்துல இல்லாத ஃப்ரேம் அங்கே எதுவுமே வராது ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸோட இருக்கணும் அது முதல் அஞ்சு நிமிஷம் பாக்குறப்போ ஆடியன்ஸ் வந்து ஓகே இவங்களுக்கு ஏதோ புத்தி இருக்குது இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஆர்ட் தெரியும் சினிமா மாதிரி ஏன்னா டாக்குமெண்ட்ரி ஃபில் மேக்கர்னா அவ்வளோ குறைச்சி மதிப்பெற ஒரு பார்வை இருக்குது டாக்குமெண்ட்ரி ஃபில் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் தமிழ் சினிமா பண்ணுறது ரொம்ப ஈஸி அது குறைச்சி மதிப்பிடுவாங்க அதனால் ஒவ்வொன்றும் எங்களுக்கு கிடச்சி அந்த சின்ன ரிசோர்ஸ் ரிசோர்ஸை வச்சு எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அதை முயற்சி பண்ணேன் அப்படி தான் டைட்டில் கடை அப்படி ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சது எதையோ போட்டுச்சுமோ ஒரு ப்ளாக் ஸ்க்ரீனில் ஓட விடுறதுக்கு அங்கேருந்தே திருநங்கையுடைய ரெப்ரெசன்டேஷன் தொடங்கணுன்னு நான் விரும்பினேன் அங்கேருந்தே அவங்க பிரதிநிதித்துவம் தொடங்கணுன்ட்டு அதனால் தான் ஒவ்வொரு ட்ராயிங்கும் அப்படி ரொம்ப மெச்சூராக இருந்தாலும் அந்த அந்தப்படியான டிராயிங்காக அது இருக்கணும் அங்கேருந்தே உங்களுக்கு அந்த கலர் என்னன்னு கன்வே பண்ணிடணும் ப்ளூ அந்த பிங்க் அப்படிங்கிற கலர் தான் அது ட்ரான்ஜெண்டரோட ஃப்ளாக் அது நீங்கள் டைட்டில் ஜில்லோட டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரான்ஸெண்டர் ஃபிளாகோட கலர் தான் நாங்கள் ஸ்கின் அந்த டோன் முழுக்க அதுதான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் டைட்டிலும் தான் வரும் ஸோ அதை அங்கங்கிருந்தே பார்த்து பண்ணோன்னு யோசிச்சது அதுதான் வந்து நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க கூட வந்து நீங்கள் பேசும்பொழுது அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அதை கவர் பண்ணும்போது வந்து ஜில்லு சொல்லுவாங்க ஒரு நாள் நைட்டு நிம்மதியாக தூங்குனா போதும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வழி இருந்திருக்கும் அதை நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க அந்த டைலாக்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தமே அந்த படம் முழுக்க இருக்குது அதுக்கான காரணம் ஜில்லுவோட கனவு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ரோட்ல இரவு நிக்கிற திருநங்கையோட கனவு ஒரு நாள் இரவு தூங்குறதுங்கிறது அதோடைய பிரதிநிதியா ஜில்லுவோட முகத்தை நம்ம பயன்படுத்தும் அதை யோசிச்சு பாருங்க நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரா சினிமா டேரெக்டரா நீங்க ஏதோ டெக்னீஷியனா இரவு சில நேரம் நம்மளுக்கு ஷூட்டிங்க்காக இல்லைன்னா எடிட்டிங்காக போகும் தினம் அப்படி போச்சுன்னா அவங்களுக்கு பெரும் கனவு பகலை பாக்குறது பெரும் கனவு பகல பாத்துக்கே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தீங்க அந்த நிலாவுக்கும் சூரியனுக்கும் ஆனா அந்த சீக்வன்ஸ்மே நீங்க காமிச்சிருப்பீங்க நிலவை வந்து அவங்க அதிகமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கறத அவங்க மேலே பண்றது அப்படிங்கறது இரவு உலகம் தானே மேக்சிமம் இரவு உலகமா தான் இருக்குது அதனால தான் அது அப்படியே போனது அது அந்த தாக்கம் அது எல்லாருக்குமே தூங்குறது பெரும் கனவு வந்துச்சு நீங்க தான் பகலில் தூங்கி அதை காமன்சேட் பண்ணாலும் இரவு தூங்குற மாதிரி வரவே வராது திருநங்கைக்கு இரவு தூக்கங்கிறது இந்தியா இருக்க திருநங்கைக்கு கனவுங்கிறத நான் கன்வே அதை தான் லீடா வச்சு போகணும்னு யோசிச்சது இந்த விஷயத்துக்காக வந்து நீங்க அவங்களை அப்போ இருப்பீங்க அப்ப வந்து நீங்க அந்த வார்த்தையை வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்குள்ள ஒரு வழி மேம் அந்த வழி அது எப்படி இருந்துச்சு தான் அந்த காட்சியை நம்ம கன்வே பண்ணிருப்போம் எதோ சொல்லாத வழி வந்து அது ஒரு மாதிரி நிற்க வச்சிச்சு நின்று அங்கேருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வச்சுது அப்படி ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் நான் அந்த சாட்லா ட்ராவலை வச்சு ஜில்லு மாதிரி இன்னும் ஒரு இருபது படம் பண்ணலாம் இது ஒரு சின்ன விஷயந்தான் திருநங்கில் வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதியை நம்ம பண்ணிக்கலாம் ஒரு பகுதியோட வழியை காட்டியிருக்கோம் இன்னும் அவங்களோட லைஃப் முழுக்க ட்ராஜடியால் நினைஞ்சி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டோரிங்க இந்தியா முழுக்க ஒவ்வொரு திருநங்கையும் ஜில்லு மாதிரியான படம் எடுக்கிறதுக்கான அவ்வளோ கதைகளோடு இருக்கிறவங்க அதெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உலகம் தாங்காது அதுலேயே வந்து இன்னொரு சீன் வரும் அதில் வந்து இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நாற்பத்தஞ்சாயிரம் செலவாச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சாயிரத்தை நான் சம்பாதிக்கணும்னா எத்தனை பேரோட நான் படுக்கிறது அது வந்து ஒரு மிக அழுத்தமான ஒரு வரி இப்போ அந்த அந்த விஷயங்கள் அது அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம் அந்த அணுகுமுறை அதை லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த திருநங்கைகளுக்கு முகத்தில் வளர முடி உடம்புல வளர முடிக்காக லேசர் ட்ரீட்மெண்ட்டுங்கிற அந்த ஃபெமினைசேஷன் ப்ராசஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பணம் காசை விடுங்க அதுக்கு அந்த நீங்கள் சுடுவா அந்த சீனெல்லாம் காட்டியிருக்கோம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற இதெல்லாம் அது அந்த வழியை நீங்கள்

அதுக்கு பின்னாடி இருக்க அந்த யூனிசெக்ஸ் பார்லரோட பிஸ்னஸ்ஸை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமும் தான் சேர்ந்து அந்த காட்சியில அதை வச்சது அப்படி இன்னொரு இதுல வந்து நீங்க அது வந்து மத்தவங்களுக்கு தான் அது பியூட்டி பார்லர் ஆனா நமக்கு அது ஹாஸ்பிடல் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா எவ்வளவோ அவங்க வந்து அதுக்காக செலவு செஞ்சாலும் அவங்கள அவங்களே வருத்திக்கிட்டாலும் இந்த சமுதாயத்துல வந்து நிக்கும் பொழுது அவங்க பொண்ணா நிரூபிக்கணும்னாலுமே அது அண்ணண்டா அண்ணண்டா அந்த வார்த்தை அதுக்கு பின்னாடி அவங்களுடைய அந்த வழி அப்படிங்கிறது டிரான்ஜெண்டருக்கு உடல் முழுக்க நிறைய காயங்கள் இருக்கும் அது சர்ஜரியாக இருக்கும் தாக்குதல்கள் காவல்துறை டவுடி பசங்களுடைய தாக்குதல்னால உடல் முழுக்க காயம் இருக்கும் அந்த எல்லா காயத்தை விட பெரும் காயம் நீங்கள் அவங்கள ஆணா விழிக்கிறப்ப வர காயம் தான் பண்ணியும் அவங்கள ஏதாவது ஒரு ஆண் தன்மையில் கூப்பிடுறது ஆணா நடத்துறது ஆனால் நினைக்கிறது அது குடுக்குற வலிக்கு முடியாது அந்த உடல் அந்த சர்ஜரி கீழே அறுத்து போட்டது <laughs> எதுவுமே <laughs> வலி <laughs> கிடையாது <laughs> தான் நீங்க எந்த திருநங்கைகள் கிட்டேயும் அப்படி பழைய பேர் என்ன அப்படின்ட்டு நீங்க கேட்கக்கூடாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் மீடியாக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்க எஜுகேட் பண்ண விரும்புகிறோம் அது டெத் நேம் செத்துப்பூன பேர் அது டெத் நேம்னு சொல்லுவோம் அதை முதல்ல அந்த பழைய பேரை கேட்கவே கூடாது கேட்குற நாகரீகமே கிடையாது ஸோ அந்த பழைய பேரையே நாங்கள் டெத் நேம் சொல்கிறோம்னா நீங்கள் அவங்கள பழைய அந்த அடையாளங்களோடைய அழைக்கும் போது நடத்தும் போது அது எப்படி இருக்கும் டெத் நேம்ங்கிற வார்த்தையோட கனம் புரியுதான்னு தெரியல இப்போ வந்து நம்ம நிறைய வீடுகளில் வந்து தன்னுடைய மகனோ மகளோ வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் வந்து நிறைய வீடுகளில் வந்து அவங்கள ரொம்ப மதிக்காம நீ வீட்டை விட்டு போன்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த கால மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பெற்றோர்களுக்கு அது குறித்த அவேர்னஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலங்கிறது அதாவது வச்சு கொஞ்சம் படித்த வர்க்கத்தினர் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேறிய வர்க்கத்தின சாதிய ரீதியாக முன்னேறிய வர்க்கத்தின அவங்களுக்குள்ளா சில விஷயங்கள் நடந்திருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை நீங்கள் தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா முழுக்க ஜமாத் சிஸ்டத்தின் கீழே தான் திருநங்கைகள் பெரும்பான்மையாக இயங்கிட்டு அவங்க ஒரு கூட்டமைப்பாக குடும்பமாக இயங்கிட்டு ஏன் அவ்வளோ பெரிய குடும்பம் ஏங்கிட்டு இருக்குது திருநங்கைகள் தங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தை நீங்கள் யாரும் ஏற்றுக்கல நாம இப்போ நீங்க அக்செப்ட் பண்றீங்க நான் அக்செப்ட் பண்றேன் அவர் அக்செப்ட் பண்றாரு பாக்குறவங்க ஆமா திருநங்கைகள் நல்லவங்க தான் அவங்களை ஏற்றுக்கணும்னு யோசிக்கும் அவங்க வீட்டில் வரப்போ அவங்க அவங்க ரியாக்ட் பண்ற விதவே வேற மாதிரி இருக்கும் அவனோட தம்பி அவனோட அண்ணன் அவங்க பெத்த பிள்ளை அதை அவங்களால் ஜீர்ணிக்கவே முடியும் அப்போ வேறு பார்த்து நிற்பாங்க இப்போ திருநீங்காக ஆதரவா பேசுற யாருமே தான் வீட்டுக்குள்ள ஒன்று நடக்கிறப்ப அதால எக்செப்ட் பண்ண முடியாம தோத்து போய் நிக்கிறேன் நீங்க அதுக்கு ரொம்ப பல காலம் ஆகணும் இங்கும் சில விஷயங்களை ஆதரிச்சு நிற்கிறாங்களே தவிர பெருசாக ஒண்ணு பெரிய ஒன்று நடக்கலை நம்ம இந்த படத்தோட ஆரம்பத்திலே வந்து அந்த இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிற மாதிரி அந்த சலாம் சலாம் அலைக்கும் அலைக்கும் இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவங்களோட அந்த கான்வர்சேஷன்லயே வந்து அதிகமா இருந்துச்சு இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ல தமிழ்நாடு முழுக்கல இந்தியா முழுக்கவே அவங்களுக்கு அந்த கவுடி அப்படி மாதிரி சொல்லுவோம் நிறைய சொல்லாடல்களுக்கு அவங்க அப்படி ஒரு உருது ஹிந்தி வார்த்தைகள் கலந்து மதத்தை சொல்லாடர்களை பயன்படுத்துவாங்க அந்த கூட்டமைப்புக்கு பேரே ஜமாத்துங்கிற விஷயத்தில் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு பன்றிகாரம்னா திருநங்கைகளுக்கு பன்றிகாரம் இப்படியெல்லாம் சில மெத்தட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் பொறுமையாக அவங்ககிட்ட உட்காந்து நிஜாம் பீரியட் ஹைதராபாத் நிஜாம் பீரியடு அப்புறம் இந்த மாதிரி முகலாயர்கள் பீரியடில் அவங்களுக்கு ஏதோ குறைந்தபட்சம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அரசவைகளில் அந்த புறங்களில் பாதுகாவலர்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டது அந்த நன்றிகடனுக்காக அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அந்த விஷயங்கள்லாம் அந்த சொல்லாடுகள் ஜமாத்தில் நான் அவங்களோட பழைய சொல்லாடு நீங்கள் எல்லாத்திறனையும் தமிழ்நாட்டில் வாழ்கிற திறனங்க யாருக்கட்டும் தெலுங்கு பேசுற திறனங்க யாருக்கட்டும் மலையாளத்திறனங்கையா இருக்கட்டும் அது சில காமன் கா சில வேர்ட்ஸ் இருக்கு அந்த சைன் லாங்குவேஜ் மாதிரி அது இந்தியா முழுக்க காமன் செக்ஸ் ஒர்க்குங்கிறதுக்கோ பேக்கிங் போகிறதுங்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் இந்தியா முழுக்க அப்படி காமனா இருக்கும் அது வந்து உருது ஹிந்தி வார்த்தைகள் கலந்து இஸ்லாமுடைய தொடர்போடு அது இருக்குது அது இதுதான் தொடர்ச்சி வாட் ஐ திஸ் மூவிஸ் அந்த திருநங்கைகள் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கால் பிடிச்சி விட்டுறது சமைச்சு கொடுக்கறது அந்த தலை செய்வது பார்த்துக்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ நார்மலாக வந்து ஒரு பெண்ணுக்கு பெண் செய்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களே வந்து ஒரு போட்டி பொறாமல் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமல் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு பாண்டிங் அது ரொம்ப ஒரு பியூர் பாண்டிங்காக இருந்துச்சு ஸோ அது எப்படி மேம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எல்லாம் நல்லது கெட்டதும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இருக்க அந்த உறவு தொடக்கத்துலேருந்தே பேசினதுதான் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன் இருக்குல்ல அம்மா மகள் உறவு மகள் பேத் அம் தங்கச்சி உறவு பேத்தி உறவு ஆயா உறவு அப்படிங்கிற உறவு வந்து சில எக்ஸ்பிளைடேஷன் இருக்கும் இன்னொரு பக்கம் ஆனால் அதை தாண்டி அன்பு நிறைஞ்சது அது இருக்கும் அது இன்னும் சஸ்டைன் ஆகுதுன்னா அந்த அன்பு தான் அவங்க பண்ண வைக்கிது நீங்கள் ஒரு ரோட்டில் நீங்கள் முதியோர் இல்லங்கள் பார்த்துருப்பீங்க முதியோர் இல்ல ஆம்பளை பொம்பளை அவங்கலாம் வயதானவங்களை போய் பார்த்துருப்பீங்க ஒரு திருநங்கை எங்கேயாது முதியோர் இல்லத்தை பார்த்துருக்கீங்களா ஏன்னா சமம் விடாது இந்த திருநங்கை சம்பவம் ஒரு வயதான திருநங்கையை வெளியில விடாது அவங்க இறப்புகளா இருக்கட்டும் எத்தனையோ திருநங்கையுடைய இறப்புகள் வந்து திருநங்கைகளால மட்டும்தான் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு கௌரவமா அடக்கம் பண்ணப்படுது குடும்பங்களே இருக்க மாட்டாங்க அப்படி திருநங்கை சம்மு உங்களை கைவிடாது ஆயிரம் நல்லது கெட்டது இதுக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்தமான நேரத்தில் யாரையும் திருநங்கை அம்மகவும் கைவிட்டதே கிடையாது அதனால் ஒரு முதியோர் இடத்துல கூட ஒரு திருநங்கை இருக்க மாட்டான் இப்போ இந்த படத்திலேயே வந்து அந்த திருநங்கைகள் வந்து அந்த இரவு நேரத்தில் வந்து அந்த சிக்ஸ் செய்யும் பொழுது ஒருத்தர் வந்து நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அருவாளில் வச்சுட்டு வந்து அவங்கள விரட்டுவாங்க துரத்துவாங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தினம் தினம் சந்திக்கிறாங்க நேற்று நைட் நடந்துருக்கும் நாளைக்கு நைட் நடக்கும் இன்னைக்கு நைட் நடக்கும் தப்பிச்சா தான் சொல்லல செக்ஸ் ஒர்க் போற ஒரு திருநங்கை நாளை கால உயிரோட வந்தா மட்டும்தான் நிச்சயம் தினம் இது ஒன்றும் எனக்கோ அங்கேயோ இது கற்பனை எல்லாம் கிடையாது இதெல்லாம் அப்படியே தினம் தினம் நடந்துட்டு இருக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சு நைட் ரோட்ல நிற்கிறவங்களும் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சு அது திருநங்கைன்னா என்ன வேணா பண்ணலாம் ஆயிடுச்சு மேம் இங்க வந்து திருநங்கைகளுக்காக பேசின விஷயங்கள்ங்கிறத தாண்டி ஒரு அரசியல் அந்த சாதி அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சாதாரணமாகவே சொல்லியிருப்பீங்க அவங்க வந்து அந்த தண்ணிக்கு என்ன தூக்கிட்டு வருவாங்க ஏன் நீ வந்து இதில் இந்த தண்ணியை தூக்கிட்டு போறேன்னா ஓகே ஆனால் இந்த தண்ணிக்கு நீ ஏன் தூக்கிட்டு போறேங்கிறதுக்கு பின்னாடி அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான பெரிய வன்கொடுமைகள் சாதிய ரீதியான வன்கொடுமைகளையும் திருநங்கைகள் சந்திக்கிறாங்க இது சாதிய சமூகம் தான் நம்ம எல்லா இடத்துலையும் சாதி எல்லா இடத்துலையுமே நம்ம சாதியை நம்மளை தொடர்ந்துகிட்டே தானே இருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த சாதிக்கு எதிரான மனநிலை எனக்கு எப்பவுமே இருக்குங்கிறனால அதையும் இந்த விஷயத்தில் காட்டிடணும் அப்படிங்கிறக்காக அந்த காட்சியில் அந்த மாதிரி காட்சியும் நம்ம படுத்தணும் இந்த படத்தில் வந்து அது ரொம்ப சாதாரணமாக வந்திருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு மேம் கண்டிப்பாக அது அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு திருநங்கை ஷேர் பண்ணாங்க அதுவும் ஒரு காரணம் தான் தேனிங்கிற வார்த்தைய கூட அங்கே பயன்படுத்தி சொன்னதுக்கா தேனி பக்கமெல்லாம் அப்படியான சில விஷயங்கள் தான் இருக்குது ஸோ யாரையும் விட்டு வைக்காது அது திருநங்கையாக இருந்தாலும் விட்டு வைக்காது யாராக இருந்தாலும் விட்டு வைக்காது துரத்திக்கிட்டே தான் இருக்கு இந்த படத்துலயே வந்து இசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கேட்கறதுக்கும் சரி அந்த வார்த்தைகள்ல இருக்க வழி அது ரொம்ப அழுத்தமா அந்த இசையில இருக்கு அந்த பாடல் வரிகள் இருக்கு அந்த இசை அந்த அனுபவம் இந்த படத்துல பணியாற்றினது அதை பத்தி பகிர்ந்துக்கலாம் நான் அன்னைக்கே ப்ரிவியூ நடக்கிறப்ப எல்லா இடத்துலயும் சொல்லுவேன் இந்த படத்தோட பெரும் பலங்கள்ல ஒண்ணு முக்கியமான பலம் இசை அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா நிறைய டெக்னிக்கல் பிளாஸ் இருக்கு ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச சின்ன ரிசோர்ஸ் கேமராமேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது நானு என்னோட தம்பி கார்த்திபன் நாங்க கல்யாண வீடியோகிராஃபர்ஸ் ஜஸ்ட் நான் கல்யாணம் நாங்களாம் பண்ணது எனக்கு டாக்குமெண்ட்ரி ஃபில் மேக்கிங் பண்ணுற அளவுக்கான இதை ஆன் பண்ணால் ஆன் ஆகும் இதான் அப்பிரச்சரி தான் சட்டஸ் பீடுங்கிற ஒரு பேசிக் தெரியும் அவ்வளோதான் தெரியும் ஒரு சின்ன கேமரா இதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம் ஸோ இப்போ நானும் கார்த்திபனோட இன்னொரு நண்பர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அதில் நிறைய டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இருக்கும் போதாமைகள் இருக்கும் பட்ஜெட் குறைபாடுகளால் பெருசாக பெருசாக்சஸ் பண்ணவே முடியல அப்போ அந்த டெக்னிக்கல் ஃபிளாஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுங்கிற இசை வந்து மூடி மறைக்கும் நாங்கள் நம்பணும் அப்போ இசையில ஒரு பெரிய வேலை பார்க்கணும்னு நினைச்சு அப்படின்ட்டு இந்த படத்தோட இசையமைப்பாள யூத்தி ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளா நாங்க சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இப்போ அடுத்த படமும் அவர் கூட தான் நான் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு ஸோ அவருக்கு இந்த விஷயத்த கன்வே பண்ண கன்வே பண்ண அவர் இது இந்த லைஃப்ல ஒரு ஆளாக மாறிட்டார் இன்றைக்கி அவருக்கும் இந்த திருநங்கை சமூகத்துக்குமான உறவுங்கிறது அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவா மாறிடுச்சு அந்த வழியை கடத்த 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 எனக்கு என்ன தோணுச்சோ அதே வேணும் அதே வேணும்ட்டு அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பேன் நிறைய முரண் போட்டிருப்போம் சண்டை போட்டிருப்போம் ஆனா எல்லாமும் ஒரு படம் வந்து பெஸ்டா வரணும்ங்கிற ஒரு மிகப்பெரிய உழைப்பை டே நைட் போட்டதில் யுத்த ஈஸ்டர் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அப்புறம் பாடல்கள் வந்து நான் பாத்துருக்கேன் அது மாதிரி எனக்கு வேணும் அந்த விஷயங்கள் வந்து வரும் அப்புறம் வழக்கமான கிளீசைல இருந்து எதுவுமே இருந்துட கூடாது பாட்டில் தான் இடையில ஒரு பெரிய பேண்ட் வாசிப்பாங்க சாவு பாட்டுல அந்த பேண்ட் வந்து சிலருக்கு என்னடா நாரசமாக இருக்க மாதிரி இருக்கும் திருநங்கை கூட நல்லது கிட்டதுலேயே பேண்ட் இல்லாம இருக்கு அது அந்த மாதிரி பேண்ட் இருந்தே ஆகணும் அப்ப அதெல்லாம் உலக சொருகணும் அப்படின்னு யோசிச்சு அப்படி பண்ணது அப்புறம் பின்னணி இசை படத்தோட காட்சிகளுக்கான பின்னணி இசை வந்து பெரும்பலம் அவங்கள உட்கார வைக்கிறதுல இசைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கும் அப்புறம் பாடல்கள் வந்து திருநங்கையுடைய லைஃப் தொடர்பான அந்த முதன்மையான மூணு பாடல்கள் இருந்தது கிரீஸ் அப்படிங்கிற அவர் ஒரு முக்கியமான கொயர் ஆக்டிவிஸ்ட் அவர் தான் எழுந்தது ஏன்னா ஒரு நார்மலான வழக்கமான இந்த லிரிக் ரைட்டரை வச்சு இந்த பாடல்களாக எழுதிட முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால இந்த கம்யூனிட்டியை நல்லா புரிஞ்ச தெரிஞ்ச ஒருத்தர் கூட சேர்ந்து அந்த வேலையை பண்ணணும் தோட க்ரீஸோட கிரீஸோடு சேர்ந்து தான் அந்த முதன்மையான மூணு பாடல்கள் இன்னொரு பாடல் மட்டும் நம்ம தொடர் யுகபாரதி அவங்க எழுதியிருப்பாங்க ஸோ அது அந்த வார்த்தை

சொல்ற சீன் இருக்கும் நீங்களும் அவங்களை கூப்பிட்டுட்டு வந்து அந்த கடலுக்கு போவீங்க அப்ப அவங்களுடைய அந்த சந்தோஷம் அப்படிங்கறது அது எப்படி இருந்துச்சு மேம் கடலை அவங்க பார்க்கும் பொழுது ஜில்லு வந்து கடலூர் பகுதியை சேர்ந்தவங்க அவங்களுடைய சொந்த ஊர் கடலூர் கடலூர் தான் அவங்கள மீட் பண்ணேன் கடலூர்ல மீட் பண்ணிட்டு நான் அவங்களை இது எதுவுமே சீன் எல்லாம் கிடையாதுல நான் ஜில்லு படத்துல ஜில்லுக்கு வந்து ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணுவேன் உண்மையிலே வாட்ச் கிஃப்ட் பண்ணேன் நான் அப்படி கடலுடைய கடற்கரையில் தான் நான் உட்காந்து நான் வெயிட் பண்ணேன் வாங்க ஜில்லு நான் உங்களை சந்திச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கடக்கரைக்கு வரவே இல்லை என்னென்னமோ போய் காரணங்களை சொல்லி நான் அவாய்ட் பண்ணாங்க அப்புறம் கடலுடைய ஜங்ஷனில் வந்து தான் அவங்களை பார்த்து கொடுத்துட்டு போனேன் இப்போ கடலுக்கு அவங்களுக்கு இருக்க வர தயக்க எனக்கு அப்போ தான் அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு கடலில் வந்தால் வேறு ஏதாவது கடற்கரில் பசங்க ஏதாவது இருப்பாங்கன்னு சொல்லி அந்த தயக்கத்துக்காக என்கிட்ட நிறைய பொய்களை சொல்லி நீ சந்திக்க வர அவாய்ட் பண்ணிவிட்டு ஜங்க்ஷனில் வந்து வாங்கிட்டு போனாங்க அந்த வாட்சு வந்து நிஜமாக எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஜங்ஷனில் வந்து வாங்கிட்டு போனால் தான் அந்த காட்சியே அப்போ கடல் ஏன் கடலூர் நான் இப்போ மதுரையில் இருக்கீங்க மதுரையிலேருந்து எனக்கு கடலை பார்க்கணும்னா எனக்கு ஒரு மூணு மணி நேரம் பயணிக்கணும் கடலூர் இங்கேருந்து வந்து பத்து நிமிஷத்தில் போகிற தூரத்தில் இருக்க கடலை பார்க்க முடியல ஒரு கீழே பார்க்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஒரு பயம் இருக்குது இப்படி ஒரு இன்செக்யூரை நீங்கள் இந்த சமூகம் கொடுத்துருக்குனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதாவது அந்த காட்சியோட இறுதியில் கூட அந்த காட்சி மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப முக்கியமான காட்சியை நான் பார்ப்பேன் இந்த கடலை இனி உனியை அடிக்கடி பார்க்கும் போ அப்படிங்கிறேன் கடல் ஒன்று நீ அடிக்கடி பார்க்கணும் அது எனக்கு எனக்கு கடல் ரொம்ப பர்சனல் ஒருத்தர் வரல படத்துக்கு அப்புறம் ஸோ அவங்களுக்கு அந்த பயம் அதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறக்கான அந்த கடல் சீனை திட்டமிட்டு வச்சுருது இந்த படத்தோட மிகப்பெரிய சாராம்சமாக எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவங்க ஜில்லு வந்து இனிமேல் நான் வந்து இந்த செக்ஸ் ஒர்க் இது போகலை அவங்க கூட வந்து அந்த பெக்கிங் அதையே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும் பொழுது வந்து கடைக்குள்ளே போகும்போது அவங்க கேட்பாங்க இந்த இப்படி பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது வேலைக்கு போகலாம் கை கால்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து

ஸோ அவங்க உங்ககிட்ட அந்த பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் அப்படின்னா அது என்ன இந்த அஞ்சு ஆறு வருஷத்துல என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ண எத்தனையோ திருநங்கைகள் கம்யூனிட்டியில இருக்கிறாங்க டபுள் டிகிரி எம்இ முடிச்சவங்க பிஹெச்டி முடிச்சவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புக்கு நாங்க போய் நிக்கிறப்ப நாங்க பட்ட அசிங்க எங்களுக்கு தான் தெரியும் அப்படியே அந்த ஒரு வாரம் கண்டினியூ ஆகல பத்து நாள் கூட கண்டினியூ ஆகல அங்கே வேற ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடக்கும் இல்லைன்னா திருநங்கை தானே இப்போ உங்களுக்கு எனக்கு அப்படின்னு ஒரு பெண்ணா நம்மளுக்கு அங்கே ஒரு பத்தாயிரம் சம்பளம் நிர்ணயிக்கிறாங்கன்னா திருநங்கைன்னா அஞ்சாயிரம் பெருந்தன்மையா உனக்கே நான் வேலை கொடுக்குறேன் பாரு சம்பளத்தை கம்மியாக வாங்கிட்டு போ அப்படிங்கிறது இப்படியான அந்த அஞ்சு வருஷத்துல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னால் எனக்கு நண்பர்களாக இருக்கிற தோழர்களுடைய அவங்களுடைய நிறுவனத்திலேயே கூட திருநங்களுக்கு வேலையை வாங்கி தர முடியல எனக்கு ஓகே மற்றவங்களுக்கு எப்படியோ அப்படின்னு பின்வாங்கிடுறாங்க ஸோ அப்போ வேலை வாய்ப்புங்கிறது இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறத அது ஹைலைட் பண்ணுங்கிறத நோக்கம் எனக்கு அவ்வளோ வலி வேதனையோட இருந்துச்சு படித்தவங்க நீங்கள் இன்னொரு அந்த ரேவதி அம்மா கூட பார்க்குற சீனையும் படித்த படிப்புக்கு இங்கே வேலை பா பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப படத்தில் அந்த படிப்பையும் வேலை வாய்ப்பையும் பேசிகிட்டே இருக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இன்னும் தமிழகத்தில் இடஒதுக்கீடு வரல திருநங்கைகளுக்கு கூடிய சீக்கிரம் தமிழக அரசு நிறைவேற்றுங்கிற நம்பிக்கையோட நாங்கள் எல்லாமே அவளோட காத்துட்ருக்கோம் அப்போ இப்படி ஒரு விழுமணி சமூகத்துக்கு இடஒதுக்கீடு இன்னும் இல்ல எதுவும் இல்லங்கறப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை கடைசி சீன் வரும் நீங்க வந்து எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஜமிலாவோட இறப்பாகட்டும் ஒவ்வொருத்தரா போனதுக்கு அப்புறம் கடைசியில் அவங்களும் போகும் பொழுது வந்து அழுதுட்டு என்ன விட்டுட்டு போகாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு அவங்க நான் உங்க கூடவே வந்துடுறேன் நான் இனிமேல் போல உன் கூடவே வந்துடுறேன் நடந்துச்சு நடந்தது ஆனா தான் நீங்க கடைசி திவ்ய பாரதின்ட்டு டேரக்டர் கார்டு வரப்ப செமிகோள் இருக்கும் ஸ்டாப் வைக்கல படம் முடியல அதுக்கப்புறம் தான் படம் தொடர்ந்துச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜில்லு மதுரைக்கு வந்தாங்க அதே மாதிரிதான் சொல்லிட்டு மதுரைக்கு வந்தாங்க என்னனோ வேலைகளை முயற்சி பண்ணி பார்த்தாங்க எதுவுமே அவங்களால் நிற்க முடியல இந்த சமூகத்தை இந்த அவங்க தொடர்ந்து புறக்கணிக்க சமூகத்தோட சமூகத்தோடு நிற்கவே முடியல அவ்வளோ முயற்சிகளை செஞ்சாங்க அந்த கொரோனா டைமில் தான் அவ்வளோ முயற்சிகளை செஞ்சு பார்த்தாங்க கருவாடு பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாங்க ட்ரை வாஷ் பண்ணி பார்த்தாங்க என்னென்னமோ பண்ணி தோற்று போனாங்க என்ன பண்ணாலும் நீங்கள் எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறீங்க நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே செக்ஸ் ஒர்க்கு நிற்க வேண்டியதாகிடுச்சு அதுதான் படம் வந்து செமிக்கோலனில் முடிஞ்சிச்சு ஜில்லு வந்தாங்க எதுவுமே இங்கே ஜில்லு படம் எதுவுமே பொய் கிடையாது அப்படியே நடந்தது அவ்வளோ போகிறதுன்னு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வந்தும் அது எல்லாம் நாசமாக தான் போச்சு ஜில்லு படத்தில் இருந்த ஜில்லு இன்னும் நைட் செக்ஸ் ஒர்க்கில் தான் நிற்கிறாங்க ஜமிலா லக்ஷியா இன்னும் இப்போ இன்னும் இப்போ பெக்கிங்கில் தான் இருக்காங்க அவள் நாமக்கலை பிச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க என்னோட லக்யா ஃப்ரெண்டு வந்து இப்போ வடலூர்ல எங்கேயாவது பெக்கிங் போயிட்டு இருப்பா அவர் டிகிரி ஹோல்டர் ஷாலு கரகாட்ட கலண்டர் அந்த ஷாலு வந்து இன்னும் கரகாட்ட ஆடி வன்முறையை சந்திச்சுட்டு இருக்காங்க நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சமீபமாக நீங்க திரை ஆர்டிஸ்ட் கிடையாது எங்களோட ஆர்டிஸ்ட் யாரு உங்க லைஃபே வேற நான் தான் இங்கே உட்காந்து ஏசி ரொம்ப உட்காந்து அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் பிள்ளைங்க எல்லாருமே பிச்சை எடுத்துகிட்டும் செக்ஸ் ஒர்க்கில் நட்டு இருக்கிறாங்க அந்த ப்ரீவிலேஜ் தெரிஞ்சு தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மரம் பார்க்குறீங்க இந்த காடுன்னு சொல்கிறீங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது போல் காடு இல்லை இங்கே இங்கே மரமே இல்லை இது இந்த மரம்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேறு ஆர்வீலியன்ஸ்லாம் நட்டுனாங்க நான் இங்கே இருக்கிறது ஆளெல்லாம் நட்டுனாங்க அப்போது இந்த காடு இந்த இந்த மரம் நம்ம அக்கா அண்ணா போல ஒரே போல எல்லாரும் ஒன்றா வளர்ந்தோம் ஒரே ஃபேமிலி அதுக்காக தான் இந்த மரம் வெட்டும்போது நம்மளுக்கு வலிக்கும் ஏன்னா மரம் நம்மளில்லாமல் வாழ முடியும் ஆனால் நாங்கள் இல்லாம வாழ முடியுது இப்போது சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் மரத்து மேலே எந்த மரியாதை இல்லை எந்த சாமி அவங்க ஒரு சாமி போகல ஏன்னா இப்போது நீங்கள் பழைய காலத்தில் மரத்தை தான் வேண்டிக்கினாங்க ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காட்டில் வாழுறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ முக்கியம் மரம் அவங்க தான் ஆக்சிஜன் கொடுக்கும் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் எல்லாம் அழிச்சிட்டு பிளாஸ்டிக் மரம் நட்டுனா நாங்கள் எங்கே போய்ட்ட போகிறோம் இந்த பூமிக்கு ஒரு காடு ஒரு மரம் இந்த வாழ்வியெல்லாம் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ஒண்ணு அர்த்தது வாழ்க்க வாழ வாழ முடியாது அப்ப மரம் வேணும் மெருங்கல் வேணும் பூச்சி வேணும் மஞ்சம் வேணும் அல்லறு வேணும் ஆலா வெக்கேஷன் டு துபாய் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 29999 only GT holidays மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க 50 ரூபாய் பேக் பெறுங்க டேய் டேய் டேஸ்ட் டேய் டேஸ்ட் டேய்